வணக்கம் நண்பர்களே டெக் சேனலில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் வாசன் சிசாப் சீரிஸில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்துட்டு க்ளவுட் ஃபார்மேஷன் க்ளவுட் ஃபார்மேஷனோட பேசிக் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் கோட் என்னது கோடா இப்போ பைத்தான் ஜாவாலாம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லைங்க ஸோ இது பேர் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோட் அதாவது நம்ம வந்து யூஏல போயிட்டு ஒவ்வொரு ரிசோர்ஸையும் வந்து கிரியேட் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சிம்பிளாக இந்த இதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் எழுதுவோம் ஸோ அதை பேஸ் பண்ணி ஏடபிள்யூஎஸ் வந்துட்டு நமக்கு ரிசோர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி தரும் ஸோ சின்ஸ் நம்ம யூஏல போகாமல் ஒரு ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட்டில் வந்து நம்ம சொல்லி கிரியேட் பண்ணுறதுனால இது இந்த டைப் ஆஃப் கிரியேஷன் பேர் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோட் ஸோ இது எந்த மாதிரியான ஃபார்மேட்டில் எழுதுவாங்க எந்த மாதிரியான சின்டாக்ஸில் எழுதுவாங்க அப்படின்னா ஸோ ரெண்டு ஸ்பெசிஃபிக் சின்டாக்ஸில் எழுதுறாங்க ஒன்று வந்துட்டு ஜேசான் இன்னொன்று யாமல் ஸோ ஜேசனோடய யாமல் வந்துட்டு ரொம்பவே ஹியூமன் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் லைக் வந்து ரீட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸோ நம்ம இந்த வீடியோவில் யாமல் ஃபார்மேட் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் கோட் போகிறதுக்கு முன்னாடி இதோட அட்வான்டேஜஸ் என்னென்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ இது ரொம்பவே வந்துட்டு ஆட்டோமேஷன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை சே உங்கள்ட்ட வந்துட்டு ஒரு நூறு சர்வர் இருக்குது இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக் வச்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இட் கேன் பி தட் உங்களுக்கு அந்த எல்லா ரிசோர்ஸஸுமே டுவெண்ட்டி ஃபோர் செவன் வந்துட்டு அப் அண்ட் ரன்னிங்கில் இருக்கணும்னு அவசியம் கிடையாது ஸோ இட் கேன் ஸோ காஸ்ட் சேவிங்க்காக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈவினிங் ஹார்ஸில் அந்த ரிசோர்ஸஸ்லாம் சடவுன் பண்ணிவிட்டு எவ்ரி மார்னிங் ஆஃபீஸ் ஹார்ஸ் மட்டும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி அப் அண்ட் ரன்னிங்கில் வைக்கிற மாதிரி வைக்கலாம் ஸோ அப்படி பண்ணணும் அப்படின்னா ஸோ எவ்ரி டே வந்துட்டு யாரோ ஒருத்தங்க வந்துட்டு அந்த ரிசோர்ஸ் எல்லாம் டிலிட் பண்ணணும் நெக்ஸ்ட் டே வந்துட்டு அந்த ரிசோர்ஸ்லாம் திருப்பி கொண்டு வரணும் ஸோ ஒரு சிம்பிள் செக்யூரிட்டி குரூப் அண்ட் இன்சன்ஸ் க்ரியேட் பண்ணனால நமக்கு தெரியும் ஒரு யூஐயில் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னா அண்ட் தென் இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்வில் டிசாஸ்டர் ரெக்கவரி பிளான் ஸோ ஒரு ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா ஹை ரெசிலியன்ஸாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட்டலாக ஏதாவது ஒரு ரிசோர்ஸோ இல்லைன்னா ஏதாவது ஒரு இன்ஃப்ரா டெலிட் ஆயிடுச்சு நம்ம சைடில் அப்படிங்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளால் ரீக்ரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த இன்ஃப்ராஸ்கோட் அப்ரோச் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு விதத்தில் எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் இருக்குது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் லான்ச் பண்ணுவீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அதுக்கு அதுக்கு மேலே ஒரு ஏஎல்பி இருக்கும் அதுக்கு வந்துட்டு ஒரு க்ளவுட் ஃப்ரெண்ட் வச்சு இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் மேப்பிங் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் வந்து வீக்லி வந்து லைக் மோர் தென் டென் அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி லான்ச் பண்ணணும் அப்படின்னா ஒன் பை ஒன் அப்ளிகேஷன் லான்ச் பண்ணும்போதும் நம்ம மேனுவலாக பண்ணாமல் ஒரு ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட்டாக எழுதி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேஷன் மூலியமாக பண்ணுறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த இன்ஃப்ராஸ்கோட் அப்ரோச் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் இது எல்லாமே வந்துட்டு இமய பொழுதில் குயிக்காக நடந்துடும் ஸோ அதெலாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் ரிசோர்ஸஸ் நான் சொன்னேன் இல்லையா லைக் வந்து ஈசி டூவாக இருக்கட்டும் இல்லை ஒரு செக்யூரிட்டி குரூப்பாக இருக்கட்டும் ஒரு எஸ் த்ரீ பக்கெட்டாக இருக்கட்டும் க்ரியேட் பண்ணுறது எல்லாமே வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவோம் இந்த ஸ்டாக்ல நம்மளால வந்து மல்டிபிள் ரிசோர்ஸஸ் லைக் வந்து ஈசி டூ எஸ் த்ரீ இந்த மாதிரி எல்லா ரிசோர்ஸஸையும் ஒரு ஸ்பெசிஃபிக் ஸ்டாக்ல நம்மளால் குரூப் பண்ணிக்க முடியும் ஸோ தட் உங்களோட ஆர்கனைசேஷனுக்கு ஒரு நெட்ஒர்க் ஸ்டாக் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு விபிசி ஒரு நேட் இன்ஸ்டன்ஸ் இந்த மாதிரி தனியாக ஒரு ஸ்டாக் ஆகும் அந்த தென்னு ஒரு வெப் ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு ஈசி டூ எலாஸ்டிக் லோட் பேலன்சர் அந்த மாதிரி செக்யூரிட்டி குரூப் இதெல்லாம் வந்து ஒரு தனி ஸ்டாக்காகவும் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக் இன்னொரு ஸ்டாக் ரெஃபர் பண்ணி மல்டிபிள் விதத்தில் உங்களால் ஆர்கிடெக்சர் டிசைன் பண்ண முடியும் இந்த வீடியோ வந்து க்ளவுட் ஃபார்மேஷனுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ ஸோ இந்த வீடியோவை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு ஈஸி டூ இன்ஸ்டன்ஸும் ஒரு செக்யூரிட்டி குரூப்பும் அதோட மேப் பண்ணுற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் வாங்க எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ஏடபிள்யூஎஸ்லேயே வந்துட்டு அவங்களோட டாக்குமெண்டேஷன் செக்ஷன் போனோம் அப்படின்னா ஸோ இந்த டாக்குமெண்டேஷனுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ இஃப் யூ கம் டவுன் இதில் வந்து டெம்ப்ளேட்ஸ் சாம்பிள் டெம்ப்ளேட்ஸில் ஒவ்வொரு ரீஜனுக்குமான டெம்ப்ளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நான் எடுத்துருக்கிறது என்ன பார்த்தோம் அப்படின்னா நார்த் விர்ஜினியாவில் சர்வீசஸில் ஈசி டுக்கான டெம்ப்ளேட் எடுத்திருக்கேன் ஸோ அமேசான் ஈசி டூ இன்ஸ்டன்ஸ் இன் செக்யூரிட்டி குரூப் ஸோ ஒரு அமேசான் இன்ஸ்டன்ஸும் க்ரியேட் ஆகும் அண்ட் தென் ஒரு செக்யூரிட்டி குரூப்பும் வந்து நமக்கு க்ரியேட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு நான் அதை வந்து லான்ச் ஸ்டாக் கொடுக்குறேன் ஸோ தட் வந்து நமக்கு ஒரு ஸ்டாக் வந்து லான்ச் ஆகும் ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லா ரிசோர்ஸஸும் ஒரு ஸ்டேக்காக நமக்கு வந்துட்டு கம்பைன் ஆகிட்டு அதுலேருந்து தான் வந்து க்ரியேட் ஆகும் ஸோ இதை நீங்கள் பார்க்கலாம் ஒரு எஸ்த்ரீ யூஆர்எல்ட் இருக்குது ஸோ நம்மளோட டெம்ப்ளேட் ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு எஸ்த்ரீ பக்கெட்டில் அப்லோட் பண்ணிவிட்டு அந்த பக்கெட்டை தான் நம்ம வந்து க்ளவுட் ஃபார்மேஷனில் ரெஃபர் பண்ணுவோம் சின்ஸ் இது வந்து ஏடபிள்யூஎஸ் ஸ்பெசிஃபை கொடுத்துருக்கற டெம்ப்ளேட் அப்படிங்கிறதுனால அவங்க ஆல்ரெடி வந்துட்டு ஒரு த்ரீ பக்கெட்டில் அவங்க ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஃபைல தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம் ஸோ இதே இதை நம்ம வந்து ஒரு வியூவர் டிசைன்லேயும் நம்ம பார்க்கலாம் அதாவது நம்மளோட ஆர்கிடெக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வியூவலாக ஒரு விஷுவலாக நமக்கு வந்துட்டு ஏடபிள்யூஎஸ் வந்து காமிக்கவும் செய்கிறாங்க அதுவும் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இட்ஸ் ஸ்டில் லோடிங் லெட்ஸ் வெயிட் ஃபார் இட் ஸோ நீங்கள் பார்க்கலாம் இந்த நம்ம கொடுத்துருந்த டெம்ப்ளேட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்கு அதனால அந்த செக்யூரிட்டி குரூப் ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து மேப் ஆயிருக்கு அண்ட் தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா யூ கேன் சி அந்த டெம்ப்ளேட் நம்ம ஏடபிள்யூஸ் கொடுத்துருக்க ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா அந்த டெம்ப்ளேட் தான் இது ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி யூ கேன் ரைட் இட் ஜேசான் அப்படி இல்லை அப்படின்னா யாமல் எழுதலாம் ஸோ ஜேசான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டு லைக் ஒரு செட் ப்ராக்கெட் குள்ளே செட் ப்ராக்கெட் குள்ளே கவ் ப்ராக்கெட் கவு ப்ராக்கெட் குள்ளேனு போகுது இதே நம்ம யாமல் போனோம் அப்படின்னா கொஞ்சம் மூவார்டு லெஸ் வந்துட்டு கொஞ்சம் ஹியூமன் ரீட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஸோ இதில் என்னென்ன காம்பனன்ஸ்லாம் இருக்குது நம்ம பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்குறது வந்துட்டு பேராமீட்டர்ஸ் ஸோ இந்த பேராமீட்டர்ஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து டைனாமிக்கலாக பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ ஸோ ஒவ்வொரு ஸ்டாக் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போதும் நீங்கள் வந்து இந்த பராமீட்டர் வேல்யூ வந்து நீங்கள் பாஸ் பண்ணலாம் ஸோ தட் ஒவ்வொரு வாட்டி ஸ்டாக் க்ரியேட் பண்ணும்போது அந்த வேரியபிளோட நேம் வந்து மாறுபடும் ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோன்னு பாருங்க நம்ம இதோட ஈசி டு இன்சுரன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான கீப்பேர் என்ன கீபேர் வந்து நம்ம ஈசி டு கூட மேப் பண்ணணும் அதுக்கப்புறமா இன்ஸ்டன்ஸ் டைப் என்ன விதமான ஈசி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அந்த பேராமீட்டரில் என்னென்ன வேல்யூஸ்லாம் அலோட் ஸோ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் டைப்லாம் கொடுத்துருக்காங்க டி ஒன் டாட் மைக்ரோ டி டூ டாட் நானோ அந்த மாதிரி எல்லா இன்ஸ்டன்ஸ் டைப்பும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா எஸ்எஸ்ஓட லொக்கேஷன் ஸோ என்னென்ன லொக்கேஷன்லாம் நம்ம அலோவ் பண்ணுறோம் ஸோ டிஃபால்ட் வந்து எல்லா ஐபிஸுமே வந்து அலோவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பேராமீட்டர் டைப்பில் வரும் ஸோ ஒரு இது வந்து ஒரு வேரியபிளோட வேல்யூஸை பாஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த அந்தந்தில் கண்டிஷன்ஸ் கொடுத்து லைக் என்னென்னலாம் வந்து அந்த வே அந்த பேராமீட்டருக்கு வேல்யூவாக இருக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து கண்டிஷன் வந்து டிஃபைன் பண்ணலாம் ஸோ ரெண்டாவது பார்க்கறது வந்துட்டு மேப்பிங்ஸ் ஸோ இந்த மேப்பிங்ஸ் என்ன அப்படின்னா லெட் சே எனக்கு வந்துட்டு இப்போ இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனாக இருந்தது அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஐடி தான் வேணும் இப்போ என்ன என்னோடய என்விரான்மெண்ட் வந்து ஸ்டேஜிங்காக இருந்தது இல்லை நான் ப்ராடகாக இருந்ததுன்னா எனக்கு வந்து எக்ஸ்வைசர்ட் அப்படின்னு ஒரு நேம் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ் பொறுத்து நீங்கள் வந்து உங்களோட வேல்யூஸை வந்து மாற்றணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு இந்த மேப்பிங்ஸ் ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா ஏஎம்ஐ இன்ஸ்டன்ஸ் டைப் ஆர்க் அப்படிங்கிறது பெராமிட்டரோட நேமு ஸோ இதில் டி ஒன் டாட் மைக்ரோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஆர்க்கோட வேல்யூ வந்து ஹெச்விஎம் சிக்ஸ் ஃபோர் அப்படின்ட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் பொறுத்து நீங்கள் வந்து வேல்யூவை அப்டேட் பண்ணுறீங்க அதே மாதிரி இது வந்து ஏஎம்ஐயோட வேல்யூ பாருங்கள் ஸோ ஆன் எந்த ரீஜனில் இருக்குங்கிறத பொறுத்து இதோடய ஏஎம்ஐயோட வேல்யூ வந்து நீங்கள் மாற்றுறீங்க ஏன்னா நமக்கு தெரியும் ஏஎம்ஐ அப்படிங்கிறது ரீஜன் ஸ்பெசிஃபிக் ஸோ ஏஎம்ஐயோட நேம் வந்து ரீஜனுக்கு ரீஜன் வேறுபடும் ஸோ இந்த ரீஜனில் இருக்கிற ஏஎம்ஐ வந்து இன்னொரு ரீஜனில் ஒர்க் ஆகாது அதுக்கான வேறு ஏஎம்ஐ வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும் ஸோ அதனால் நீங்கள் என்ன ரீஜன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை பேஸ் பண்ணி ஏஎம்ஐ வேல்யூ வந்து அவங்க ஃபெச் பண்ணுறாங்க ஓகே ஸோ இது வந்து எல்லாமே வந்துட்டு மெடேட்டா சாரி இது எல்லாமே வந்துட்டு மேப்பிங்கில் நீங்கள் வரும் அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரிசோர்ஸஸ் ஸோ எந்த பிளாக் இருந்தாலும் இல்லாட்டாலும் பரவாயில்ல இந்த ரிசோர்ஸ் பிளாக் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும் இந்த ரிசோர்ஸ் பிளாக்கில் தான் வந்துட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஈஸி டு க்ரியேட் பண்ணுறோமா இல்லை ஒரு செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறோமா என்ன ஏடபிள்யூஎஸ் ரிசோர்ஸ் நம்ம இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இதில் டிஃபைன் பண்ணுவோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதில் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் அண்ட் தென் இன்ஸ்டன்ஸ் செக்யூரிட்டி குரூப் க்ரியேட் பண்ணுறோம் ஸோ ஆஸ் அ நேம் சேஸ் ஈஸி டு இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு டைப் வந்து ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள் இதில் வந்துட்டு இன்ஸ்டன்ஸ் டைப் வந்துட்டு எஸ்கிளேமேட்டரி மார்க் ரெஃபரன்ஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இது இட்ஸ் சம்திங் லைக் ரெஃபரிங் வேரியபிள் நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமெட்டிக்கல் லாங்குவேஜில் ஒரு வேரியபிளை ரெஃபர் பண்ணுவோம் இல்லையா ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப் அப்படிங்கிற வேரியபிளை ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ இந்த இது எங்கேருந்து ஸ்டெச் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதில் பேராமீட்டர்ஸில் இன்ஸ்டன்ஸ் டைப் கொடுத்துருக்கோம் இல்லையா இந்த பேராமீட்டர் வேல்யூ தான் நம்மளோட கீழ இருக்கிற ரிசோர்ஸஸில் ரெஃபர் பண்ணுறாங்க இன்ஸ்டன்ஸ் டைப்பாக ஸோ எக்ஸ்க்ளமேட்ரி ரஃப் அண்ட் தென் வேரியபிள் நேம் கொடுத்தா எங்கே ரெஃபர் பண்ணுறாங்க இட்ஸ் ரெஃபரிங் டு அ பேராமீட்டர் நேமில் ஸோ அதே மாதிரி தான் கீ நேமும் வந்துட்டு கீ நேம் அப்படிங்கிற பேராமீட்டரில் இமேஜ் ஐடி அப்படிங்கிறது ஃபைண்ட் இன் மேப் அப்படின்னா என்னென்னா நம்ம மேப்பிங் கொடுத்துடணும் இல்லையா ஸோ அந்த மேப்பிங்கில் இந்த ஸ்பெசிஃபிக் வேல்யூவுக்கு என்ன ரீஜன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து மேப் பண்ணுறோம் அதே மாதிரி மெரடேட்டாவில் வந்துட்டு மெரடேட்டா வேல்யூஸ் வந்து பாஸ் பண்ணுறாங்க அடுத்தது செக்யூரிட்டி குரூப்பை வேல்யூஸில் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி குரூப் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் ஸோ ஆஸ் ப்ராப்பர்டிஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாஸ் பண்ணுறாங்க தென் போர் டுவெண்ட்டி டூ வந்து எனேபிள் பண்ணுறாங்க சிஆர்டிஆர் ஐபி பாருங்கள் எஸ்எச் லொக்கேஷன் ஸோ இதோட லொக்கேஷனும் வந்துட்டு அவங்க பேராமீட்டர்லேருந்து தான் எடுக்கிறாங்க ஸோ ஸோ பாராமீட்டர் டீஃபால்ட் வேல்யூ பாருங்கள் ஜீரோ டாட் ஜீரோ டாட் ஜீரோ ஸ்லாஸ் ஜீரோ அப்படிங்கிற டிஃபால்ட் வேல்யூலருந்து பேராமீட்டரையும் ரெஃபர் பண்ணுறாங்க ஸோ இது நம்ம வந்துட்டு பேராமீட்டர்ஸ் பார்த்தோம் மேப்பிங் பார்த்தோம் ரிசோர்ஸஸ் பார்த்தோம் அடுத்த நம்ம பார்க்க போகிறது அவுட்புட் ஸோ இந்த அவுட்புட்டில் என்ன அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோம் என்ன ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து அவுட் புட்டாக பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த அவுட் புட்ஸ் யூ கேன் யூஸ் திஸ் அவுட் புட் வந்து இன்னொரு ஒரு ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அந்த ஸ்டாக்லேருந்து இந்த அவுட் புட் வேல்யூஸ் ரெஃபர் பண்ணி நீங்கள் இன்டர்லிங்க் கூட பண்ணுறது கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் அது ரொம்பவே அட்வான்ஸாக போகும் பட் இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த அவுட் புட்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறோன்னா அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதாவது நம்ம வந்து டிஸ்பிளே பண்ணணும் காமிக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது இந்த அவுட் புட்ஸ் டைப் ஆஃப் திங் ஸோ இதில் நீங்கள் பார்க்கலாம் இன்ஸ்டன்ஸ் ஐடிங்கிற ஒரு இது வந்து அவுட்புட்டாக தரும் இதோட வேல்யூ பாருங்கள் ரெஃபரன்ஸ் ஈசி டு இன்ஸ்டன்ஸ் ஸோ இந்த ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கறத நம்ம வந்துட்டு அவுட்புட்டாக வேல்யூவாக கொடுக்குறோம் ஓகே ஸோ சேம் வே அவைலபிலிட்டி ஜோன் அதுலேயும் வந்துட்டு கெட் ஆட்ரிபியூட் ஸோ ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுல ஒரு ஸ்பெசிஃபிக் ஆட்ரிபியூட்டை எடுத்து அந்த ஆட்ரி எந்த ஆட்ரிபியூட் பாஸ் பண்ணுறோம் அவைலபிள் ஜோன் அப்படிங்கிற இதை மட்டும் நம்ம பாஸ் பண்ணுறோம் இந்த ஈஸி டு இன்சூரன்ஸ் அப்படிங்கிற மொத்த இதில் இருந்து ஸோ அதே மாதிரி தான் பப்ளிக் டிஎன்எஸ் பப்ளிக் ஐபி அப்படிங்கிற ஆட்ரிபியூட் பாஸ் பண்ணுறோம் மெட்டடேட்டா அப்படிங்கிறது என்னன்னா ஒரு டேட்டா அபவுட் டேட்டா ஸோ நம்ம அனுப்புகிற டேட்டா பேஸ்ட் ஆன் வாட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த மெட்டடேட்டா ஸோ இட்ஸ் நாட் கோ இன் மச் டீப் இன் டு தட் பட் இட்ஸ் ஜஸ்ட் குட் டு நோ டேட்டா மெட்டடேட்டா அப்படிங்கிறது இட்ஸ் டேட்டா அபவுட் டேட்டா ஸோ அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படின்னு எலாப்ரேட் பண்ணுறதா அந்த metadata. Okay, so இதெலாம் தான் வந்துட்டு பேசிக் இது ஸோ இதிலே நம்ம வந்து டெம்ப்ளேட் மாதிரி பார்த்தோம் ஸோ you கேன் see இட் ஹியர் லைக் ஒரு ஈஸி instance create க்ரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஈசி டு இன்சன்ஸ் ஒரு செக்யூரிட்டி குரூப்க்கு மேப் ஆகுது ஸோ லெட்ஸ் லுக்ஸ் ஆல் குட் ஸோ நெக்ஸ்ட் போனோம் அப்படின்னா யு கேன் சி இதோட இன்சன்ஸ் டைப் ஸோ நம்ம வந்து இதுக்கு நம்ம வந்து ஃப்ரீ டயரில் க்ரியேட் பண்ணுறதுனால டி டு டாட் மைக்ரோ கிரியேட் பண்ணிக்கலாம் அண்ட் தென் கீபேர் வந்துட்டு ஆல்ரெடி டெமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீபேர் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸோ அதனால் நான் டெமோ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கிறேன் ஆர் இஃப் யூ யூன்ட் யூஸ் டெமோ அண்ட் ஒன் தட்ஸ் ஃபைன் ஸோ எந்த கீபேர் உங்களுக்கு வேணுமோ அது யூஸ் பண்ணும் அண்ட் தென் எஸ்எஸ் லொக்கேஷன் ஸோ எந்த ஐபி அலோவ் பண்ணுறீங்களோ அந்த ஐபி ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த இதுக்கு வந்துட்டு ஏதாவது பெர்மிஷன் ரன் பண்ணணும் இந்த க்ளவுட் ஃபார்மேஷனுக்கு எதாவது ரீசி ரிசோர்ஸ் மாடிஃபை பண்ணுறான பர்மிஷன் வந்து மவுண்ட் பண்ணும் அப்படின்னா இதுக்கு நம்ம வந்துட்டு ஐஆம் ரோல் வந்து மவுண்ட் பண்ணலாம் ஸோ அகைன் இது வந்து நம்மளோட க்ளவுட் ஃபார்மேஷனோட ஸ்டாக் ஏதாவது ஒரு ஈஸி ஈஸிடி இன்சுரன்ஸோட இதை சேஞ்ச் பண்ண போகுது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாவது ஒரு இபிஎஸ் இருக்குது அதோட இது எக்ஸ்டென்ட் பண்ண போகுது அந்த மாதிரி ஒரு எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸோட பெர்மிஷன்ஸை ஏதாவது ஒரு மாடிஃபை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தேவையான பெர்மிஷன் கொடுக்கறது தான் இந்த ஐஆம் ரோல் ஃபார் நம்மளோட க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக்கோட பெர்மிஷன்ஸ்க்கு நாட் ஃபார் த ரிசோர்ஸஸ் க்ரியேட்டட் அதாவது இப்போ நம்ம கிரியேட் பண்ணுற ஈஸி டு குறுக்குறக்கான பர்மிஷன் கிடையாது இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் ஸ்டாக் ஏதாவது ஒரு ரிசோர்ஸை வந்து எக்ஸிஸ்டிங் ரிசோர்ஸ் வந்து மாடிஃபை பண்ணணும் அதுக்கு ஏதாவது ஒரு பர்மிஷன் தேவை அப்படின்னா அது கொடுக்குறது தான் வந்து இந்த ஐஆம் ரோல் இதுக்கு மேப் பண்ணுவோம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் டெம்ப்ளேட்ருக்கு பேராமீட்டர்ஸ் நம்ம கொடுத்துருக்குற பராமீட்டர்ஸ் இன்ஸ்டன்ஸ் டைப் கீ நேம் அண்ட் நெசஸ் லொக்கேஷன் ஆல் லுக்ஸ் குட் ஸோ கிரியேட் ஸ்டாக் ஸோ இப்போ நம்ம ஒரு க்ரியேட் ஸ்டாக் க்ரியேட் பண்ணுறோம் இந்த ஸ்டாக்ல என்னென்னலாம் இருக்குது ஒரு ஈசி டூ இருக்குது ஒரு செக்யூரிட்டி குரூப் இருக்குது இதுலேயே நம்ம வந்து மல்டிபிள் ரிசோர்ஸஸ் ஆட் பண்ணி ஒரு சிங்கிள் ஸ்டாக்காக வச்சுக்கலாம் அண்ட் தென் இதே மாதிரி மல்டிபிள் ஸ்டாக்ஸும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணலாம் நம்மளோட தேவைக்கு ஏற்றப்பில் ஸோ நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஸ்டாக் இன்ஃபோ இருக்குது இதில் தான் வந்து நம்ம என்னென்னலாம் இருக்குது அந்த என்ன ஸ்டேட்டஸ் அதெல்லாம் இருக்கும் அந்த நெக்ஸ்ட் வந்தோம் பார்த்தோம் அப்படின்னா ஈவெண்ட்ஸ் ஸோ ஈவெண்ட்ஸில் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அண்ட் தென் இப்போ வந்து க்ரியேட் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சா அண்ட் தென் ஸ்டேட்ஸோட ரீசன் என்ன இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட இந்த ஈவெண்ட்ஸில் வந்து நம்மளால் பார்த்துக்க முடியும் ஸோ ஒன்ஸ் நம்மளோட ஸ்டேட்டஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு நீங்கள் பார்க்கலாம் ஈசி டூ இன்சூரன்ஸ் வந்து இன் ப்ராசஸ்லருந்து கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ்க்கு போயிடுச்சு அதே மாதிரி ஈசி டு செக்யூரிட்டி குரூப்பும் வந்துட்டு கம்ப்ளீஷன் ஸ்டேட்டஸ் முடிஞ்சிடுச்சு ஸோ நம்மளோட டெர்மினல் வந்தோம் அப்படின்னா சாரி இப்போ நம்மளோட ஈஸி instance management மேனேஜ்மெண்ட் கன்சோல் போனோம் அப்படின்னா me மீ it ஸோ நீங்கள் பார்க்கலாம் ஒரு செக்யூரிட்டி ஒரு ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு க்ரியேட் ஆயிருக்கு அண்ட் தென் அதோட செக்யூரிட்டி குரூப் பார்க்கலாம் ஸோ செக்யூரிட்டி குரூப் பார்த்தோம் அப்படின்னா ஃபோர் 22 டூ வந்துட்டு எனேபிள் ஆகிருக்கு ஸோ நம்ம கொடுத்துருந்த டெம்ப்ளேட் மூலியமாக க்ரியேட் பண்ண ரிசோர்ஸ் இதுதான் ஸோ ரொம்பவே சிம்பிள் இல்லையா ஸோ இது எப்படி நம்ம வந்து டெலிட் பண்ணலாம் ஸோ இன்கேஸ் வந்து இந்த ஸ்டாக் வந்து டெலீட் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது மூலியமாக க்ரியேட் ஆகியிருந்த ரிசோர்ஸஸுமே வந்து டெலீட் ஆயிரும் ஸோ கேஸ் வந்து நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறீங்க அந்த அந்த ரிசோர்ஸ் வந்து டெலீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக இந்த க்ளவுட் ஃபார்மேஷன் மூலியமாக போனீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு ரொம்பவே வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஸோ தட் எந்த ஒரு மிஸ்ஸிங் பீஸஸும் வந்துட்டு உங்களோட ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் விட்டேக்க மாட்டேங்க ஏன்னா சில சமயம் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி குரூப்பை டெலிட் பண்ணாமல் விட்ருவோம் இல்லைனா ஏதாவது ஒரு எஸ்த்ரி பக்கெட்டை விட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு ரிசோர்ஸுமே வந்துட்டு லெஃப்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக சும்மா இந்த டெலிட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்கும் டெலிட் ஆகிரும் இந்த ஸ்டாக் மூலியமாக க்ரியேட் ஆகிருந்த எல்லா ரிசோர்ஸுமே வந்துட்டு டெலிட் ஆயிரும் ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் ஈவெண்ட்ஸ் ஸோ ஈவெண்ட்ஸில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா சாரி நம்ம ஸ்டாக்கை டெலிட் பண்ணிட்டோம் இல்லையா ஸோ ஸ்டாக் வந்து டெலிட் இன் ப்ராக்ரெஸில் இருக்குது ஸோ இட் ஷுட் கம்ப்ளீட் டெலிட் அண்ட் இட் ஷுட் கெட் ஓவர் ஸோ நம்மளோட இசி டூவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டன்ஸ் வந்து டெர்மினேட் ஆகிட்டு இருக்கணும் ஸோ செக் ஸோ நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட இது வந்துட்டு சடோனாக ஆரம்பிச்சிருச்சு ஸோ சடோன் ஆகிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு டெர்மினேட்டும் ஆயிரும் ஸோ தான் வந்துட்டு ஒரு சிம்பிள் க்ளவுட் ஃபார்மேஷன் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி ஒரு இசி டூ இன்ஸ்டன்ஸ் அண்ட் செக்யூரிட்டி க்ரியேட் பண்ணலாம் ஸோ இதிலேயே அவங்க கொடுத்துருக்குற டெம்ப்ளேட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் லைக் வந்து எலாஸ்டிக் கேஷ் இருக்குது எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் க்ரியேட் பண்ணலாம் எலாஸ்டிக் லோட் பேலன்சிங் கிரியேட் பண்ணலாம் அதிலேயே வந்துட்டு ஆட்டோ ஸ்கேலிங் குரூப்போட பண்ணலாம் இல்லை செக்யூரிட்டி ஸ்டிக்கி சிசன்ஸ் பண்ணலாம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமான ஸ்டாக்ஸ் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இதை நம்ம பார்த்தது வந்து சும்மா ட்ரெய்லர் தான் லைக் வந்து ஒரு சிம்பிளாக எப்படி வந்து பேசிக் ஃபியூச்சர் வச்சு நம்மளால் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்த்தோம் இதுலேயே அட்வான்ஸ்டு கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா கீழே வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர்கிட்ட ரெஸ்பான்ஸ் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒரு ஸ்பெசிஃபிக் வீடியோவாக டீட்டெயில்டான செஷன் வந்து க்ளவுட் ஃபார்மேஷன்க்காக நம்ம எடுக்கலாம் ஸோ இது பல பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவன் ரியல் வேல்டில் அண்ட் தென் டெவ் ஆப் சைட் இப்போ ப்ரிப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவ்வளோதான் கைஸ் ஸோ அதுதான் இந்த வீடியோ ஸோ கிளவுட் ஃபார்மேஷனாக என்ன தென் எப்படி வந்து ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு ஒரு பேசிக் லெவலில் பார்த்தோம் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இன்னும் இது போன்ற பல நல்ல வீடியோஸ்களுக்கு மறக்காமல் நம்ம டெக் பேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் மட்டும் படித்தா பார்த்தாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வாரம் இதே டைம் த்ரீ தேர்ட்டி பிஎம் ஐஎஸ்டிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசன் நன்றி வணக்கம்